ஏஎஸ்எம் இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ஆத்ரேயா, பல் மருத்துவர். நிறைய பேர் கேட்டிருக்க டவுட் என்னென்னா வந்து, டாக்டர் ஒரு பல்லில் எனாமல் போயிடுச்சுன்னா திருப்பி வளருமா அப்படிங்கிற டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எனாமல் அப்படிங்கிறது என்னன்றதை சொல்லிடுறேன். ஒரு பல் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பல்லில் வந்து மொத்தம் மூணு லேயர் இருக்குது. முதல் லேயர் பேர் வந்து நம்ம எனாமல் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது லேயருக்கு பேர் டென்டின் அப்படின்னு சொல்கிறோம். மூணாவது லேயருக்கு பேர் வந்து பல்ப் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பல்ப் அப்படிங்கிறது தான் வந்து பல் வந்து வலி கொடுக்கறதுக்கான பகுதி. பல் அந்த பல்லுடைய பிளட் சப்ளை, நர்வ் சப்ளை, பல்லுக்கு உண்டான அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே போகிற வந்து பகுதி பார்த்திங்கன்னா வந்து பல்ப் அப்படின்னு சொல்லுவோம். எனாமல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்லுடைய அவுட்டர் லேயர், அதாவது ப்ரொடெக்டிவ் லேயர் அப்படின்னு சொல்கிறோம். பாதுகாப்பு கவசம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பல்லுக்கு பாதுகாப்பு கவசம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எனாமல் அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். ஸோ இந்த எனாமல் எப்பப்போல்லாம் தேயும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இயற்கையிலேயே வந்து பல் ரொம்ப வீக்காக இருக்கும். பேவிலேருந்தே பல் வீக்காக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எனாமல் வந்து சீக்கிரமாக தேஞ்சு போயிடும். அப்புறம் முதிர்ச்சி அடைகிறதுனால எனாமல் தேயும். அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த உப்பு, அப்புறம் வந்து இந்த கெமிக்கல்லு, அதுக்கப்புறம் வந்து இந்த கறியெலாம் போட்டு பல் விளக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா வந்து லாங் டேர்மாக பண்ணும்போது கண்டிப்பாக அந்த எனாமல் லேயர் தேயும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து எனாமல் வந்து தேஞ்சு திருப்பி வளருமா டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. கண்டிப்பாக எனாமல் திருப்பி தேஞ்சு போச்சு திருப்பி எனாமல் வளராது. எனாமல் வரத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது. நம்ம மேலும் வந்து இந்த எனாமல் தேயாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம பாதுகாப்பு முறைகளை பின்பற்ற முடியும். அதுக்கு என்னென்ன பாதுகாப்பு முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல் சுத்தமாக வச்சுக்கிறது. ஒரு பல்ல சொத்தை வந்துச்சுன்னா உடனே வந்து டாக்டர்கிட்ட காமிச்சு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த எனாமல் தேஞ்சு போகிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா வந்து பல் கூச்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கூட பார்க்குறோம், பல் கூச்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இந்த எனாமலை வந்து ஃபர்தராக தேயாமல் இருக்கிறதுக்கு சென்சிட்டிவிட்டி டூத் பேஸ்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த சென்சிட்டிவிட்டி டூத் பேஸ்ட் பயன்படுத்துறதுனால பல் கூச்சம் கொஞ்சம் கண்டிப்பாக வந்து பல் கூச்சம் வந்து ஸ்டாப் பண்ண முடியும். எனாமல் வந்து போயிடுச்சுன்னா திருப்பி வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. இப்போ நம்ம மேல் நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஆர்டிஃபிஷியல் எனாமல் லேயரிங் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுறாங்க. அதாவது அந்த எனாமல் மாதிரியே வந்து மேலே ஒரு லேயர் போட்டு அந்த பல்லை பேக் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இது அந்த ட்ரீட்மெண்ட் வந்து இன்னும் வந்து நமக்கு அந்த அளவுக்கு வந்து பிரசித்தியாக யாரும் பண்ணுறது கிடையாது. ஸோ இப்போ ஒரு பல் எனாமல் தேஞ்சு போச்சு, என்ன டாக்டர் பண்ணுறது? எனக்கு இப்போ முன் பல்லில் வந்து ஒரு பல் ரொம்ப எனாமல் தேஞ்சு போய் பல் வந்து கலர் மாறி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி நம்ம தேஞ்சு போச்சு அப்படின்னா வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பல்லுக்கு வந்து கேப்பிங் இல்லை வினீரிங், நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி அதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வந்து வினீரிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது கிட்டத்தட்ட வந்து நம்ம எனாமலில் வந்து திருப்பி மேலே வந்து நம்ம வைக்கிற மாதிரி தான். நம்ம மேலே இருக்கிற அந்த லேயரை வந்து கவர் பண்ணுவோம், அதுக்கு பேர் வினீரிங் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து இந்த முழு பல்லையும் வந்து நம்ம போட்டு கம்ப்ளீட்டாக பேக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கேப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது மாதிரி வந்து நிறையா ஆப்ஷன் இருக்குது. ஆனால் தேய்ந்து போன எனாமல் திருப்பி வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. நம்ம ஃபர்தராக வந்து எனாமல் தேயாமல் நம்மளால் பாதுகாக்க முடியும்.